எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே உங்கள் இல்லந்தோறும் அதிகாலையில் வந்து சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு மட்டுமல்ல, பயனுள்ள செய்திகளை அள்ளித்தருகிற சேனலாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிற பொழுது சப்ஸ்கிரைப் செய்யலாம். பிறர்க்கும் பரிந்துரை செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய நீங்கள் உதவலாம். நல்ல விஷயங்களை கேட்ட பலனும் கேட்க வைத்த புண்ணியமும் உங்களை வந்தடையும். இப்பொழுது நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பேங்கில் கடன் இருக்கிறது, எங்களுக்கு நகைக்கடன் அல்லது வீட்டுக்கடன் அடையவே இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பொதுவாகவே ஜாதகத்தில் ஆறாம் இடம் ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாம் பாவாதிபதி வேலை செய்தால் கடன் வரும் என்று பொருள் அல்ல, கடல் கடந்து சென்று பணம் ஈட்டுவார்கள் என்றும் பொருள். ஆறாம் அதிபதி சரராசியாக இருந்து நீர் ராசியாக இருக்குமேயானால் அந்த மனிதன் கடல் கடந்து போகிறான். இதையெல்லாம் அல்லது காற்று ராசி சம்பந்தப்படுகிற பொழுதும் கூட அவர்கள் காற்றில் பிரயாணிக்கிறார்கள். இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். கடன்கள் எப்பொழுது அடைய வேண்டும், எப்படி அடைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு சிறிய பதிவை செய்கிறேன். உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலே இதில் நீங்கள் செய்து வருகிற பொழுது கடன்கள் விரைவாக அடைவதை நீங்கள் காண இயலும். என் திசாபுத்திகள் சங்கடங்களை தந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு 40% விழுக்காடு, 40% நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு, ஓரளவுக்கு மூச்சு விடுகிற அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிற தன்மையை இந்த செயல் தரும். பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஏதோ ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்தில் தாராபலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் சம்பத்து தாரை வரக்கூடிய நாள்கள், அதை தவிர்க்கப்பட வேண்டிய தாரைன்னு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், விபத்து தாரை அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்லாம் இருக்கும். அப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை வருது பாருங்கள். அப்போ அந்த சம்பத்து தாரையில் ஒரு பணம் எடுத்து வச்சுக்கோங்க. சாதாரண விஷயம், இந்த விஷயத்தில் பணம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சிறிய தொகை, நீங்கள் இப்போ ஒரு 3 லட்சரூபா 4 லட்சரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த வட்டி கட்டணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு மினிமமான தொகையை எடுத்து வைத்து கொண்டே வாருங்கள். உங்களை தவிர்க்கப்பட வேண்டிய அந்த தாராபலன் இருக்கு இல்லைங்களா, தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. விபத்து தாரை முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டியது அந்த தாரையை தவிர உங்களுக்கு சம்பத்து தாரை, பிரத்யேக தாரை, சேம தாரைகள்லாம் இருக்கும். இந்த தாரைகள் நல்ல தாரைகள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த தாரைகளில் பணம் எடுத்து வைத்து பேங்க்லேயோ இல்லை வட்டிக்கு வாங்கின இடத்துலையோ இல்லை சீட்டு போட்ட இடத்துலையோ நீங்கள் சிறுக சிறுக சேமித்து கொண்டு போய் கடனை அடைச்சிக்கிட்டே வரலாம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிற பொழுது நீங்கள் கடன் அடைவதை தவிர்த்து விட வேண்டும். கடன் அடைவதை பற்றி சிந்திக்க வேண்டாம், அன்றைக்கி எந்த பணமும் எடுத்து வைக்காதீங்க. இந்த தாராபலனை நீங்கள் ஜாதக பலனும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தாராபலனை கை கொள்கிற பொழுது வாழ்வில் மிக உயர்ந்த வெற்றியர்களை அடையலாம். இந்த தாராபலன் அவ்வளோ விசேஷமானது. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஹோரை அந்த பஞ்சாகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோரையில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளுடைய ஓரைகளை தவிர்த்து இதை விட்டுறணும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லக்னாதிபதி நன்றாக இருந்தால் அந்த அதிபதியின் ஓரையை எடுத்துக்கொண்டு அந்த ஓரையில் கொண்டு போய் பணம் கட்டலாம் அல்லது பணம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போது இதை வந்து நீங்கள் எளிமையாக ஜாதக கட்டத்தில் இப்போ நெட்லேயெல்லாம் நிறையா இணையதளத்திலலாம் வந்துருச்சு. இப்போ மேஷம் விருச்சிகத்துக்கு யார் அதிபதினா செவ்வாய், ரிஷபம் துலாத்துக்கு சுக்கரன்லாம் வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய ஓரைகளை தவிர்த்து தாராபலனில் இந்த விபத்து தாரை தவிர்த்து பணம் எடுத்து வைக்கலாம், கட்டலாம். அப்படி செய்கை வருகிற பொழுது கடன்கள் சீக்கிரமாக அடையும், விரைவில் நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து அற்புதமான வாழ்க்கை வாழ இயலும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.